கடந்த மாதம் 11ஆம் திகதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அவரின் ஆதரவாளர்களை அதிமுகவிலிருந்து நீக்கி சிறப்பு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதிமுகவின் இந்த பொதுக்குழு கூட்டம் சட்ட விதிமுறைப்படி நடைபெறவில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடியது. உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுப்படி சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இந்த வழக்கை 2 வாரங்களில் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதன்படி கடந்த வாரம் நடைபெற்ற இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்கள் முடிந்து தீர்ப்பின் தேதி தெரிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை வெளியாகலாம் என்ற ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக வட்டாரத்தில் மிகவும் பெரும் எதிர்பார்ப்பை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கின் தீர்ப்பானது யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது. நேயர்களே, நீங்கள் யாருக்கு உங்களுடைய சப்போர்ட், நீங்கள் யாருக்கு சாதகமாக தீர்ப்பு பெற வேண்டும் என நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.